நிறைய குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா லேடிஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க எப்பவுமே. ஓகேங்களா, லேடிஸ் வந்து எப்படின்னா இந்த மேரிட்டல் லைஃப்ல கஷ்டப்படுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, புதுசா கல்யாணம் பண்ணிட்டு வந்த பொண்ணை கொடுமைப்படுத்துறது, அதுவும் ஹஸ்பண்டா இருந்துட்டு ஒய்ஃபை டார்ச்சர் பண்றது, மேரிட்டல் லைஃப்ல டார்ச்சர் பண்றது, செக்ஷுவல் லைஃப்ல டார்ச்சர் பண்றது. ஓகேங்களா, மேரிட்டல் லைஃப் அப்படின்றதே ஒரு ஒரு கசப்பான ஒரு அனுபவமாக அந்த பெண்ணிற்கு அரங்கேற்றி விடுவது. அப்போ அந்த விஷயத்த ஃபர்ஸ்ட் ஒருத்தர் ஆரம்பிச்சிருப்பாரு, ஒருத்தர் செய்ய ஆரம்பிச்சிருப்பாரு, அப்பதான் மைல்டா ஆரம்பிச்சிருப்பாரு, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அடுத்த வரவங்க கொஞ்சம் கொஞ்சம் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்படி பண்ணி எந்த ஒரு ஸ்டேஜ்ல ஒரு அந்த லேடிஸ்க்கான இன்ஜஸ்டிஸ் கொஞ்சம் அதிகமாகுதோ அப்பொழுதுதான் அந்த குடும்பத்துல திருவாதிரை சித்திரை திருவோணம் நட்சத்திரத்துல குழந்தைங்க பிறக்க ஆரம்பிக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த குழந்தைங்களோட திருமண வாழ்க்கையில கை வச்சிருவோம். இப்ப சில பேருக்கு குழந்தைங்களை பார்த்தா பிடிக்காது, சில பேருக்கு அதாவது குழந்தைங்களை டார்ச்சர் பண்ணுவாங்க சில பேர். ஓகேங்களா, அதாவது கருவில இருக்கிற குழந்தைய களைச்சிருப்பாங்க. அந்த பழைய காலத்துல எல்லாம் செஞ்சிருப்பாங்க தெரியுமா, பெண் குழந்தைன்னு தெரிஞ்சா களைச்சிருது. ஓகேங்களா, அது ஆக்சுவலா ஒரு பாவம், அது நீங்க ஜெண்டர் பயாஸ்ட் ஒரு குழந்தையை நீங்க கலைக்கிறது தப்பு. ஓகேங்களா, பிறந்த குழந்தையை கொடுமைப்படுத்துறது அதை விட தப்பு. பிறந்ததுல இருந்து 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தை வந்து குரு, குரு கிரகத்துக்கு கடவுள். ஓகேங்களா, குரு வந்து எப்பவுமே நம்ம திட்டவே மாட்டோம். ஏன் தெரியுங்களா, ஏன்னா குரு வந்து குழந்தை. ஒரு குழந்தை என்ன பண்ணாலும் அதை நம்ம சொல்லவே மாட்டோம், ஏன்னா குழந்தைக்கு ஒன்றும் தெரியாது, குழந்தையும் கடவுளும் ஒன்று, நம்ம தான் சொல்லுவோம் இல்லையா. அந்த குழந்தை முகத்தை பார்த்து எரிச்சல் அடைகிறவங்க இருப்பாங்க, குழந்தைக்கு அநீதி செய்யறவங்க இருப்பாங்க, குழந்தைய ஒழுங்கா பாத்துக்காதவங்க இருப்பாங்க. எந்த குடும்பத்துல முதல் முதல்ல குழந்தைக்கு அநீதி நடக்குதோ, சின்ன குழந்தைக்கு அநீதி நடக்குதோ, எந்த குடும்பத்துல முத முதல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு ஞானம் அடைஞ்ச ஒரு பெரியவர், குருன்னா யாரு, ஞானி, அவர் வந்து என்ன ஒரு நல்ல பிரின்சிபல்ஸை போதிக்கக்கூடியவர், நல்ல மெச்சூர்டான ஒரு ஆள் இருப்பாரு அந்த குடும்பத்துல, எல்லாரும் முக்கியமா அவர்கிட்ட கேட்டுதான் டிசிஷன் எடுப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு பர்சன் மனசு கஷ்டப்பட வச்சிருப்பாங்க. அப்போ ஒரு குரு ஸ்தானத்துல இருக்கிற ஒருத்தர் அவர் கண்ணீர் விடும் பொழுது, இல்ல அவரை கஷ்டப்படுத்தும் பொழுது, அல்லது குழந்தை ஸ்தானத்துல இருக்கிற ஒரு பச்சிளம் குழந்தை நீங்க கஷ்டப்படுத்தும் பொழுது ஏற்படுகின்ற பதிவு குருவினுடைய கர்ம பதிவு. அது என்ன பண்ணும், அடுத்தடுத்த தலைமுறையில ஹஸ்த நட்சத்திரம், மிருகசீரிஷ நட்சத்திரம், உத்தராட நட்சத்திரத்தில் குழந்தைகளை பிறக்க வைக்கும். அப்புறம் அந்த பரம்பரைக்கு வாரிசு இருக்காது. எந்தெந்த குடும்பத்துலன்னா 2 வருஷம் குழந்தை இல்லை, 3 வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்தது, 5 வருஷம், 10 வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்தது, இல்லை குழந்தையே இல்லை அப்படின்னு நீங்க எந்த குடும்பத்தை பார்த்தாலும் அந்த குடும்பத்துல இந்த 3 நட்சத்திரம் இருந்தே ஆக வேண்டும். சயின்ஸ் என்ன வேணா பேசலாமா, நான் என்ன சொல்றேன், எல்லாத்துக்கும் நீங்க பகுத்தறிவு பேசலாம், எதை வேணாலும் நீங்க சூடோ சயின்ஸ் தூக்கி போடலாம். ஆனா நம்மை சுற்றி அமானுஷ்ய நிகழ்வுகள் அங்கங்க அங்கங்க ஒன்னு நடந்துட்டு தான் இருக்கு. இதை யாராலும் மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. ஆனா அப்படி அமானுஷ்ய நிகழ்வுகள் எங்கெங்கெல்லாம் நடக்குதோ, நடந்தவங்க எல்லாமே அதை உட்காந்து டாக்குமெண்டா பதிவு பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது, அவங்களுக்கு அந்த தேவையில்லை. டாக்குமெண்டா யாரு பதிவு பண்ணுவாங்க, ஒரு விஷயத்தை வச்சு பேட்டன் ரைட்டுக்குள்ள கொண்டு வந்து அதை வச்சு சம்பாதிக்கணும், அதை ஒரு சயின்ஸ் தீசிஸ்க்குள்ள கொண்டு வந்து அதை வச்சு வருமானம் பார்க்கணும்னு நினைக்கிற எம்என்சி கார்பரேட் மாதிரி நிறுவனங்கள் தான் அதை வச்சு கலெக்ஷன் பார்ப்பாங்க. நார்மலா இயல்பா வாழ்ந்துட்டு இருக்கிற நம்மள மாதிரி வந்து ஒரு சாதாரணமா ஒரு மிடில் கிளாஸ் வாழ்ந்துட்டு இருக்கிற குடும்பம், அவங்கள சுத்தி ஒரு அமானுஷ்ய நிகழ்வு நடக்குதுன்னா அதை எல்லாத்துக்கிட்டையும் போய் சொல்லிட்டுலாம் இருக்க மாட்டாங்க, சும்மா தெரிஞ்சவங்க வரைக்கும் மட்டும் அந்த கதை ஸ்ப்ரெட் ஆகும், அதுக்கப்புறம் அது வந்து சாதாரணமா இருக்கும். இதுக்கெல்லாம் நீங்க அறிவியல் விளக்கமே கொடுக்க முடியாது. ஒரே நாள்ல ஓவர் நைட்ல 500 ரூபாய் நோட்டு 1000 ரூபாய் நோட்டு செல்லாதுன்னு அறிவிச்சாங்க. ஓகேங்களா, அதனால பல பேர் உயிரே விட்டுருக்காங்க, பல பேர் பேங்க் காசு எல்லாம் முடங்கிடுச்சு, பல பேரால வந்து கல்யாணத்தை நடத்த முடியல, ஈவெண்ட்டை நடத்த முடியல, 100 கணக்கான ஈவெண்ட்ஸ் வந்து கேன்சல் ஆச்சு, பிசினஸ் கொலாப்ஸ் ஆச்சு, எல்லாம் அவ்வளோ பெரிய ஒரு ஹவாக்கை வந்து கிரியேட் பண்ணிச்சு. ஓகேங்களா, ஆனா அது எதையுமே 2015 எண்டுல 2016 ஆரம்பிக்கும் போது ஒரு ஜோதிடர்னு சொல்லலையே, இது மாதிரி நடக்கும் ப்ரெடிக்ஷன் சொல்லல, சொல்லலையே. சரி, உடனே இவங்க வந்து ட்ரிக்கா என்ன பண்றாங்க அப்படின்னா, அது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா இவங்களோட ஃபேஸ்புக் பிளாக்ல போய் எடிட் பண்ணிடுறாங்க. எடிட் பண்ணிட்டு பாருங்க, நான் அந்த கட்டுரையில முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஏன் அது யூடியூப்லயே சொல்லுங்க. ஏன் கோவிட பத்தி கூட சொல்லலை, யாருமே யாருமே சொல்லலமா, அதை தான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், கோவிடை பத்தி சொல்லல, கோவிட் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஆண்டு ஒளிமயமான ஆண்டாக இருக்க போகின்றது அப்படின்னே சொன்னாங்க, அதை எடுத்து ட்ரோலும் பண்ணாங்க, மக்கள் மத்தியில் அது நல்லாவும் ரீச் ஆச்சு. ஆனாலும் கூட மறுபடியும் அதே ஜோதிடர் கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சொரணை இல்லாம இப்ப மறுபடியும் உட்கார்ந்து மறுபடியும் நல்லா இருக்க போதும் சொல்லிட்டு இருக்காரு, அதையும் மக்கள் லட்சக்கணக்கான வியூஸ் பார்க்க தானே செய்யறாங்க. ரைட், நான் என்ன சொல்றேன்னா, நீங்க எந்த கண்டென்ட் உங்களுக்கு வந்து கேட்கறதுக்கு ஆர்வமா இருக்குதோ, பாக்குறதுக்கு ஆர்வமா இருக்குதோ, என்டர்டைனிங்கா இருக்குதோ, அதை வந்து லாக்ஸ் கணக்குல
மக்கள் வந்து பார்ப்பாங்க. பான் கண்டென்ட் கூட தான் கோடி பேர் பார்ப்பாங்க. அதுக்காக மக்கள் பார்க்குறாங்கன்றதுக்காக நம்ம பொய்யான இன்ஃபர்மேஷனை கொடுக்க முடியாது. ஜோதிடத்தை பொறுத்தவரை இப்போ நான் சொல்றது ரொம்ப சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன், ஆழ்ந்து கவனித்தாரேயானால் தான் அவருக்கு முதல்ல நான் சொல்றதே புரியும். ஜோதிடத்துல ரெண்டு செக்ஷன் இருக்கு. என்ன செக்ஷன் இருக்கு? ஒன்னு வந்து ப்ரெடிக்ஷன் இருக்கு, இன்னொன்னு பரிகாரம் இருக்கு. ஓகேங்களா? இதுல ப்ரெடிக்ஷன் பாக்குற ஜோதிடர்கள் இருப்பாங்க இல்லையா, ப்ரெடிக்ஷன் மட்டுமே பாக்குற ஜோதிடர்கள், அவர்கள்ல பல பேர் நாத்திகர்கள். அவர்கள பல பேர் வந்து பகுத்தறிவு கொள்கைகளை வைத்துக் கொண்டிருப்பவர்கள். எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள்லயே அந்த மாதிரி ஒரு 200-300 பேர் இருக்கிறாங்க. சரி, ஓகேங்களா? அதாவது ஒரு பெரிய ரிஸ்க் கொள்கையை ஃபாலோ பண்றாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுல பல பேர் ஜோதிடரா இருக்கிறாங்க. அவங்க பரிகாரம் சொல்ல மாட்டாங்க. சொல்ல மாட்டாங்க. அவங்க அவங்களுடைய வேலை என்னன்னா அவங்க ப்ரெடிக்ஷன் பார்ப்பாங்க. அவங்க அதை எப்படி அணுகுறாங்க அப்படின்னா, வெறும் காலக்கணிதம், தசாபத்தி, உன் பிறப்பு ஜாதகம், இதுதான் உன்னுடைய வாழ்க்கை, இப்படிதான், இதுதான் அவங்களுடைய அணுகுமுறையா இருக்குது. பரிகாரம் பண்றவங்களுக்கு வந்து எப்படி அப்படின்னா, என்ன கஷ்டம் வந்தாலும் அதுக்கு ஒரு பரிகாரம், ஓகே, அதுக்கு ஒரு தீர்வு இருக்கு, ஆன்மீக பரிகாரம் இருக்குது. இப்போ இந்த ரெண்டு குரூப் இருக்காங்க பாத்தீங்களா, இந்த ரெண்டு குரூப் ஒருத்தரோட ஒருத்தர் மோதிப்பாங்க. சரி, இந்த ப்ரெடிக்ஷன் பாக்குற, ப்ரெடிக்ஷன் மட்டுமே பாக்குறவங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, ஜோதிடத்தை அறிவியல் அப்படிம்பாங்க. இந்த பரிகாரம் சொல்றாங்க பாருங்க, அவங்க ஜோதிடத்தை ஆன்மீகம் சொல்லுவாங்க. இவர் அந்த ஆன்மீக பாதையில இருக்காரு, ஓகேங்களா? அதனால அவர் ஜோதிடத்தை ஆன்மீகத்தோடு சம்பந்தப்படுத்தி பேசுறாரு, ஓகேங்களா? ஆனா இதுல சிக்கல் என்னன்னா, ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் குறை சொல்லிப்பாங்க, ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுப்பாங்க. எப்படி அடிச்சுப்பாங்கன்னா, ப்ரெடிக்ஷன் பாக்குறவங்க பாருங்க, ஜோதிடர்கள் வந்து ஆன்மீக பரிகாரம் சொல்லி மூட நம்பிக்கைகளை மக்கள் மனசுல விதைச்சு அவங்கள வந்து முட்டாள்களாக மாத்துறாங்க. இவங்க பரிகாரன்ற பேர்ல ஆயிரக்கணக்கில் ஃபீஸ் வாங்குறாங்க, மக்களை வந்து ஏமாத்துறாங்க அப்படிம்பாங்க. சரி, ஓகே, இவங்க அவங்க சைடு என்ன சொல்லுவாங்க, இந்த பரிகாரம் பண்ணக்கூடிய ஜோதிடர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க இந்த ப்ரெடிக்ஷன் பண்ணக்கூடிய ஜோதிடர்கள் மேல அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னு தெரியுங்களா, அவங்க முதல்ல ப்ரெடிக்ஷனே ஒழுங்கா சொல்ல மாட்டாங்க அப்படிம்பாங்க. ஓகே, இது போயிட்டு இருக்கு. ஆமா, இது ஒரு இந்த கோல்டு வார், ரொம்ப கோல்டு வார் இல்ல, அது ஹாட் வார், அது ரொம்ப காலமா நடந்துட்டு இருக்கு, ஓகேங்களா? ஆனா இந்த மரபு நம்மளுடைய இந்த டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி இருக்கு இல்லையா, இது இந்த ரெண்டுத்திலயுமே இல்ல. நாங்க ரெண்டு தரப்புலயுமே இல்ல, பரிகாரம் ஆன்மீக ஜோதிட தரப்புலயும் இல்ல, பகுத்தறிவு ஜோதிட தரப்புலயும் இல்ல. பிரெடிக்ஷன் இல்ல, பரிகாரம் இல்ல. இது ஒரு மூன்றாவது பாதையை நோக்கி போயிட்டு இருக்குது, அது வழிகாட்டுதலை நோக்கி போய்கிட்டு இருக்கு.